ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் ஷேடோ தமிழ் சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதுபோல் உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் க்ளவுட்ஸ், மேகத்தை பற்றியான ஆச்சரியமான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிளாக் ஷேடோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பார்ப்பதற்கு பஞ்சு போல் இருந்தாலும் அது சிறு சிறு துளிகளால் உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சு போன்ற மேகம், ஒரு திரண்ட மேகத்தோட எடை 500,000 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகங்கள் பற்றிய படிப்புக்கு பெயர் நெஃபாலஜி. இது மெட்ரானஜி ஸ்டடீஸில் ஒரு பிரான்ச்சு தான். மேகங்கள் பற்றிய படிப்புக்கு பெயர் நெஃபாலஜி. மேகங்களால் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். நாசாவுடைய ஆராய்ச்சிப்படி 67% எர்த்தோடைய சர்ஃபேஸ் முழுக்க மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. மேகங்களில் பொதுவாக 3 வகை இருக்குது. சிரஸ் மேகங்கள், ஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள், கியூமுலஸ் மேகங்கள் அப்படின்னு 3 வகையான மேகங்கள் இருக்குது. கியூமுலோ நிம்பஸ் மேகம்தான் எல்லா மேகங்களை காட்டிலும் பெரிய மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் நாட்டில் மேகங்களை அதிர்ஷ்ட சொல்லாக கருதுகிறார்கள். யாரையாவது வாழ்த்தணும் அப்படின்னா மேகங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய வானம் மேகங்களால் நிறைந்திருக்கும் அப்படின்னு வாழ்த்துவாங்களாம். இந்துக்களும் புத்த மதத்தினரும் கியூமுலஸ் வகையான மேகங்களை யானைகளுக்கு உறவினராக நம்புகிறாங்க. மேகங்களுக்கான அதிகாரப்பூர்வ இன்டர்நேஷ்னல் கமிட்டி இருக்குது. சில க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு அம்பர்லா மாதிரியே இருக்கும், குடை மாதிரியே இருக்கும். அதுக்கு பெயர் அன்வில் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்கள் பூமியில் மட்டும் இல்லை, வேறு கிரகத்துலேயும் இருக்குது. வீனஸ் பிளானட்டில் மேகங்கள் சல்ஃபர் டை ஆக்சைடால் நிரப்பப்பட்டிருக்கும். ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் பிளானட்டில் மேகங்கள் அமோனியாவால் உருவாக்கப்பட்டிருக்கும். மேகங்கள் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது சூறாவளி வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்கள் பார்ப்பதற்கு மீனோடைய செதில்கள் மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்த 6-12 மணி நேரத்துக்குள்ளே மழை பெய்வதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்களில் நம்ம பார்க்கும்போது ஏதாவது முகங்கள் தெரிஞ்சதுன்னா, ஃபேஸஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன பேர் அப்படின்னா பாரிடோலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்போ பார்த்துருப்போம். அதே மாதிரி ஃபாக் போ அப்படின்னு இருக்குது. ஃபாக் போ இது மேகங்களால் உருவாக்கப்பட்டது. ரெயின்போவுக்கு கலர் உண்டு, ஆனால் ஃபாக் போவுக்கு கலர் கிடையாது. பூமியிலிருந்து 10,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு பெரிய ஆல்கஹால் மேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துடைய டயமீட்டரை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. ஒரு சில மேகங்கள் நெருப்பால் உருவாக்கப்படுகிறது. மேகங்கள் உருவாகக்கூடிய வழிகளில் இதுவும் ஒரு வழி. புவியோடைய மேற்பரப்பை வெப்பப்படுத்துவதன் மூலம், உதாரணமாக காட்டுத்தீ மூலமா காற்று மேலே சென்று நீர்த்துளிகளால் மேகங்கள் உருவாகிறது. டயமண்ட் டஸ்ட் மேகங்கள் அப்படின்னு இருக்குது. இது நீராவிக்கு பதிலாக ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இதன் மூலமா உருவாகுது. டயமண்ட் டஸ்ட் மேகங்கள் இது வானியலில் ஒரு அரிதான நிகழ்வு. ஸ்பேஸில் ஒரு நீராவி மேகம் இருக்குது. இது பூமியில் இருக்கக்கூடிய மொத்த நீரோடைய அளவை காட்டிலும் 140 டிரில்லியன் மடங்கு நீரை கொண்டுள்ளது. சில மேகங்கள் மனிதர்களுடைய செயலால் உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக ஏரோப்ளேன் விடுகிற சூடான புகை, அப்புறம் ஜெட்டிலிருந்து வரக்கூடிய புகை எல்லாமே கண்டன்ஸ் ஆகி மேகங்கள் உருவாகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பிளாக் ஷேடோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.